வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கலைகள் பேசட்டும் நிகழ்வூடாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு சேஃப்டி பின்னில் வந்து எப்படி வந்து ஒரு இயரிங் தோடு செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஊசி, இது வந்து கோல்ட்லேயும் எடுக்கலாம் சில்வர்லேயும் எடுக்கலாம். அதை விட இந்த முத்துக்கள் இதுகள் எது இருந்தாலும் பாவிக்கலாம், உங்களை விரும்பிய மாதிரி பாவிக்கலாம். முதல்ல என்ன செய்யணும்னா, இப்போ பின்னில் வந்து உங்களுக்கு முத்து வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கோர்க்கணும். நான் எனக்கு விரும்பிய மாதிரி கோர்க்குறேன். இப்படி கோர்த்து வைக்க வேணும். அப்படி நிறைய ஒரு தோட்டுக்கு வந்து ஒரு 12 ஊசி அப்படி தேவைப்படும். பிறகு இது வந்து இய வயர், இதில் தான் நாங்கள் வந்து தோடு ஒவ்வொரு ஊசியும் கோக்க போகிறோம். எல்லா ஊசியும் கோக்கும் போதும் ஒரே அளமாக கோக்கணும், மாறி கோத்த பிழைச்சிடும். இதில் வந்து 12 ஊசி இருக்கு. இனி இய வயரை வந்து நாங்கள் லாக் பண்ண வேணும். அதுக்கு எங்கள்கிட்ட லோக்கி இருக்கு. லோக்கை நல்லா டைட் பண்ணிட்டு பிளேயரால் வந்து அமர்த்தவணும். மிஞ்சி இருக்கிற ஈய வயரை வந்து வெட்டி விடணும். அதே மாதிரி மெத்து தோட்டுக்கும் உரிய ஊசியில் நாங்கள் கோக்க வேணும். அதுக்கு பிறகு இலை கொஞ்சம் ஈய வயர் எடுத்து ஊசியில் கீழ் பகுதியை வந்து ஒவ்வொரு ஊசி மெத்து முத்து மாறி மாறி கோக்க வேணும். எல்லா ஊசியை மாறி மாறி கோத்தா பிறகு நல்லா வந்து டைட் பண்ணணும். நாங்கள் லோக் பண்ணணும், எல்லாம் செக் பண்ணணும், சரியாக கொத்துருக்கோம். சில நேரம் மாறி மாறி கோப்போம், இங்கால நிற்கிற ஊசியை இங்கால கோப்போம், மாறி மாறி கோப்போம். அப்போ லோக் பண்ணணும், வடி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக லோக் பண்ணணும். அதே மாதிரி மற்ற ஜிமிக்கியும் செய்யணும். இப்படி செய்த பிறகு அடுத்ததாக வந்து நாங்கள் திக்ஸ் ஃபிங்கர் வந்து ஃபாலோ போகிறோம். திக்ஸ் ஃபிங் வந்து கொழுவுறதுக்கு முன்னால் ஒரு முத்தோண்டு நடுவில் போட்டு கோத்தா திக்ஸ் ஃபிங் வந்து இதால் வெளியால் வராமல் இருக்கும். வெளியாலையும் ஒரு முத்து போட்டு இதை வந்து வளைச்சி விடணும். கடைசியாக வந்து நாங்கள் ரிய ஹூக் இருக்கு, அதை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் சேஃப்டி பின்னில் வந்து இயரிங் செய்திருக்கிறோம். இதை மாதிரி சில்வர் பின்னம் பாவச்சு சில்வர்லேயும் செய்யலாம். இயரிங் மட்டுமில்லை, நெக்லஸ், பிரேஸ்லெட் அதிலும் செய்யலாம். இதில் நான் வந்து நெக்லஸும் பிரேஸ்லெட் ஜிமிக்கி ஒரு செட்டாக சேர்த்து வச்சுருக்குறேன். இது வந்து ஒரு ஃபேஷனாக போடக்கூடிய மாதிரி சிம்பிளாக கருப்பு நூலில் மட்டும் பெயிண்டர் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கு நீங்கள் வந்து சேஃப்டி பின்னில் இப்படி ஜுவல்லரி செய்கிறது பார்த்துருக்குறீங்க. மீண்டும் அடுத்த முறை இன்னும் ஒரு பொருளோட உங்களை செய்து காட்டுறதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.